வணக்கம். சற்று முடித்த முக்கிய அறிவிப்பின்படி சட்டென மாறும் வானிலை. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி நாளை நாட்கள் எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது கொடுக்கப்பட்டாங்க. இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்த்தலாம், மார்க்கமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு மழை பற்றி பல்வேறு முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழ்நாட்டில் இன்று நீலகிரி, கோவை, தென்காசி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் கட்டாயம் கனமழை கொட்டி தீர்ந்து வருகிறது. குறிப்பாக வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழ்நாட்டில் மிக கனமழை பெய்யக்கூடும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக தென் தமிழகம் மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்கள் பல்வேறு இடங்களில் கட்டாயம் கனமழை கொட்டி தீர்க்கும். நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதே போன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் கன முதல் மிக கனமழையும், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருநெல்வேலி மற்றும் திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், விருதுநகர், மதுரை, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும் கூறப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள் இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், சேலம், கரூர், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தலைநகர் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வனப்பொதுவாக மேகம் பொறுத்தவரை காணப்படும். நிறைய ஒரு சில பகுதியில் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்றைய நாட்கள் குமரிக்கடல் பகுதி, மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய தென் தமிழக கடலோர பகுதியில் மற்றும் தென்மேற்கு வங்கடல் பகுதி, அதனையொட்டிய தென்கிழக்கு வங்ககடல் பகுதியில் சூறாவளி காற்று 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என கூறப்படுது. அதே போன்று நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி குறைவான மாவட்டங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றால் எந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படவில்லை என கூறப்பட்டனர். நன்றி, வணக்கம்.